ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹஜிராஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் வித் ஸ்வீட் கார்ன் கட்லெட் தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணக்கூடிய சுவையான மட்டன் கார்ன் கட்லெட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ அளவு தான் போடணும்னு தேவையில்லை, நம்ம அதோட கம்மியான அளவுலேயே சேர்க்கலாம். ஆனால் குவான்டிட்டி வந்து அதுக்கேற்றாப்பில் கிடைக்கும். இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வந்து 2-3 விசில் வச்சு நல்லா மட்டனை வேக வச்சு எடுங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் வேகமாக வதங்கிறதுக்கு இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்த பிறகு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, அண்ட் தென் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது நாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குக்கரில் நம்மளோட கறியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு வந்துருச்சு. ஸோ உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டாக தனியாக எடுத்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த கறியை வந்து தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வதக்கின மசாலாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்னை வந்து வேக வச்சு நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலேயும் நல்ல மசாலா எல்லாமே ஒட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக இப்போ நம்ம மட்டனை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு வந்துடும். நம்மளோட மட்டன் மசாலாவும் நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ இது வரைக்கும் ஒரு ப்ராசஸ் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நான் பிரெட் க்ரம் எடுத்து வச்சுருக்கேன், அதோட 2 எக் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இது எக்குக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுவும் இப்போ சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கொத்தமல்லி தழையை வந்து தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையாலேயே வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். அந்த உருண்டையை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த மசாலா ஃபுல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டியாக தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த முட்டையில் வந்து நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அந்த பிரெட் க்ரம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா தூவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வேணுங்கிறப்ப வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எண்ணெய் ஹீட் ஆனோடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 உருண்டைகளாக போட்டு பொறிச்சிடுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டான மட்டன் கார்ன் கட்லெட் வந்து நம்ம வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சாப்பாட்டுக்கு வெஞ்சனமாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பொறிச்சு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.